ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பாலாரிஷ்ட தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தை, எந்த குழந்தை, நீங்கள் ஒரு குழந்தை பிறந்தாலே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை பிறந்து 4 வயசு வரைக்கும் அம்மாவோட தோஷத்தை தாங்கும். அது பேர் மாதாரிஷ்டம்னு பேர். 4 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் அது வந்து அப்பாவோட தோஷத்தை தாங்கும், பிதாரிஷ்டம்னு பேர். 8 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட பூர்வ ஜென்ம கர்மா அந்த தோஷத்தை தாங்கும், அது பாலாரிஷ்டம்னு பேர். ஸோ இந்த 12 வயசு வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு தோஷ தாக்கம் வந்து இருக்கும். இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முருகன் கோவிலில் வந்து கொடுத்து வாங்கினாங்க குழந்தைய, ஸோ அந்த தோஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைய கோவிலில் வந்து கொடுத்து வாங்கிறது, இப்போ அதனால் அந்த தோஷங்கள் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொருத்தருக்குமே அவங்க பிறந்த நேரத்தில் அவங்க கர்மா எப்படி இருக்கோ அதை சார்ந்து தான், இந்த கர்ம தோஷத்தை சார்ந்து தான். ஸோ அந்த காலத்தில் வந்து ஏன் முருகனுக்கு ஸ்பெஷலாக அதை சொன்னாங்கன்னா, முருகன் வந்து செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு தெய்வம். ஸோ நம்மளுடைய ரத்தத்தை, இப்போ நமக்கு வந்து வம்சத்தில் வந்து எப்படி வந்து ஒரு வியாதி பரவுதுன்னா, ரத்தம் மூலமாக தானே வருது. ஒரு அப்பாவுக்கு இருக்கிறது அதை வந்து வாரிசுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு ப்ரெக்னென்சியும் போது என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர்னு ஒன்று பார்ப்பாங்க. லேடிஸ்க்கு வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்ஹெச் ஃபேக்டர் பார்ப்பாங்க. ஸோ ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஆர்ஹெச் நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் டிசைட் பண்ணுறது எந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தான். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகப்பெருமான். அப்போ ஏன் முருகன் கோவிலில் அது வந்து அதை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், ரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடியது, வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து போகணும், இந்த குழந்தை நமக்கு தங்கணும். ஏன்னா நிறைய குழந்தை செத்து போயிடுத்து, இந்த குழந்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோவிலில் வந்து தத்து கொடுத்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் அதற்கு வந்து காரணம். செவ்வாய் வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாமல் போய் வேறு எங்கேருந்தோ தத்து எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ உறவுகளுக்குள்ளேயே தத்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வம்சாவளியில் யார் என்னங்கிறது தெரியும். இது உறவுகளே இல்லாமல் வெளியில் எங்கேயாவது போயிட்டு தத்து எடுப்பாங்க. அப்போ தத்து எடுக்கும் பொழுது அந்த குழந்தையோடைய அம்மா யார், அப்பா யார், அது வம்சத்தில் என்ன மாதிரியான ஒரு பாபகர்மா இருக்குது, இதெல்லாம் வந்து தெரியாது. ஏதோ குழந்தைக்காக எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தத்தெடுத்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த குழந்தையால். இது வந்து பேசாது, இல்லை புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கும், இல்லை அந்த குழந்தையினால் நடக்க முடியாது, காது கேட்காது. இதெல்லாம் எப்போ தெரியும்னா, அந்த குழந்தை வளரும் பொழுது தான் தெரியும். அப்போ இதுக்கும் அந்த பாலாரிஷ்டம் இருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த பாலாரிஷ்டம் எதனால் இந்த குழந்தைக்கு அது வந்ததுன்னு தெரியாது. ஏன்னா அப்பா அம்மா யாருன்னு நமக்கு தெரியல இல்லையா. ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த குழந்தை வந்து யாருன்னே தெரியாமல் தத்தெடுக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக சில பிராய சித்தங்கள் செய்யணும். பரிகாரம் வேறு, பிராய சித்தம் வேறு. நம்ம கிரகங்கள் தோஷத்திற்கு பரிகாரம் செய்கிறோம், ஆனால் நம்ம செய்யக்கூடிய கர்ம பலனுக்கு, நம்ம கர்மா சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது பாவம் நிறைய சேர்ந்துருக்கும் இல்லையா, அதுக்கு பிராய சித்தம் பண்ணணும், தான தர்மங்கள்லாம் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு குழந்தைங்கள்லாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வம்சத்தில் நிறைய சாபங்கள் இருக்கும், நிறைய பாபங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கோதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு பசுமாடும் கன்றும் வந்து ஒரு கோஷாலாவுக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கோவில்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ பசுமாடு கண்ணை தானம் பண்ணிட்டா போதுமா அப்படின்னா, அதுக்கு சாப்பாட்டுக்கு யார் போடுவா இல்லையா. ஸோ அதனுடைய தீவனத்திற்கும், அந்த பசுமாடும் அந்த கண்ணும் வாழறதுக்கு, அது பராமரிக்கிறதுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஐயோ, என்னால் பசுமாடையும் வாங்கி எனக்கு தீவனத்துக்கும் கொடுக்க முடியாதுன்னா, யாராவது ஏற்கனவே கோஷாலா நடத்துவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் அந்த பசுமாடுக்கு சாப்பாட்டுக்கு மாதம் மாதம் ஏதோ உங்களால் முடிஞ்சது, ஏன்னா எல்லாருக்குமே வந்து பெருசாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பசுமாடை பராமரிக்கிறதுக்கு, ஸோ பசுமாடுக்கு ஏன் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுவும் நம்ம ஹிந்து இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33 கோடி தேவர்களும் அந்த பசுமாட்டில் வந்து அடங்கியிருக்காங்க. ஸோ அந்த பசுமாடனுடைய வயிறு, அது ஆகாரத்தை நம்ம நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்த பாபங்கள் வந்து தீரும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, இந்த மாதிரியான குழந்தைங்கள்லாம் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா, நிறைய அன்னதானம் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்துட்டு கோயிலில் போய் அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறேன்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் வீட்டில் சமைங்க, சமைச்சு ஒரு சண்டேவோ உங்களுக்கு என்றைக்கு ஹாலிடேவோ நிறைய பேக்கெட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இருக்காங்கங்க? பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருப்பாங்க, கோவில் வாசலில் படுத்திருப்பாங்க. எவ்வளோ பண்ணுங்கள், பேக்கெட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. வண்டியில் போகும்போது சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய உடம்பில் இருக்கிற வியாதி தீரும். ஏன்னா தானியங்களை தானம் பண்ணும் பொழுது ரோகங்கள் தீரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஸோ இதை வந்து நீங்கள் விடாத ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணுறோமோ இதில் தானங்கள் சரி, எனக்கு வந்து அன்னதானம் பண்ண முடியாது, நான் வந்து தானியமாக தானம் பண்ணுறேன்னு சில பேருக்கால முடியும். தானியங்கள் தானம் பண்ணும்போது என்ன மாதிரியான தானியங்கள் தானம் பண்ணணும்னா, கண்டிப்பாக துவரம் பருப்பு, செவ்வாய்க்கானது துவரம் பருப்பு, ராகுக்கானது உளுந்து, கடலைப்பருப்பு குருவுக்கானது, பாசிப்பருப்பு புதனுக்கானது. ஸோ இந்த நாலு பருப்புக்கு நான் உங்களுக்கு கிரகம் சொல்லிட்டேன். பச்சரிசி சந்திரனுக்கானது, எண்ணெய் சனிக்கானது. ஸோ இத்தனை சுக்கரன் மட்டும்தான் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா. சுக்கரன் வந்து பால் தயிர் அதே மாதிரி புளி வெல்லம் இது எல்லாமே வந்து சுக்கரன் தான். ஏழு கிரகங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சூரியன் கோதுமை, ஸோ நீங்கள் வந்து கோதுமையாக வாங்கி கொடுத்தாலும் அது சூரியனுக்கானது. கேது வந்து கொள்ளு, நீங்கள் வந்து கொள்ளு தானம் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெய் தானம் பண்ணுறோம் இல்லையா, நல்லெண்ணெய். அதே போல் நமக்கு நெய் இது எல்லாமே வந்து இந்த கேத்துக்காக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது எல்லாமே தானங்கள் பண்ணும் பொழுது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து விலகுகிறது. எவ்வளோ முடிஞ்சதோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கிலோ கணக்கில் வாங்கி கொடுக்கணும், நமக்கு வீட்டுக்கு துவரம் பருப்பு வாங்கிறதே கஷ்டம்னு நம்மளோட கஷ்டம் டெய்லி இருக்கும். நம்ம வந்து என்றைக்குமே மனசு வந்து பரவாயில்லப்பா நம்ம தானம் நிறையா பண்ணலாம் அப்படின்னு நமக்கு மனசு வரவே வராது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். எனக்கு வியாதி தீரணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், தத்து எடுத்துகிட்டு வந்த இந்த குழந்தைங்களால் எந்த வித பிரச்சனையும் எனக்கு இருக்கக்கூடாது, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக தானங்கள் செய்யணும். ஸோ தானங்கள் போல் ஒரு சிறந்த பரிகாரம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அண்ட் எவ்வளோ பெரிய அது ஒரு பிராயச்சித்தம் தெரியுமா? ஸோ தானம் பண்ணும்போது தயவு செஞ்சு ஐயோ இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ அரிசி கொடுத்துட்டோமே எனக்கு கொடுத்துட்டு வந்து வீட்டில் ஃபீல் பண்ணாதீங்க, அது நீங்கள் பண்ணதுக்கு அர்த்தமே இருக்காது. தானம் பண்ணும்போது மனம் சோட பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள், ஒருத்தருக்கு பண்ணுங்கள் போதும். நீங்கள் 15 பேருக்கு பண்ணணுங்கிறதே கிடையாது. ஆனால் அந்த ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. வீட்டில் கெட்டு போனது இல்லை வந்து மீந்து போனது இதெல்லாம் மாதிரினா பசுவுக்கு போடுங்க. பாழாக போனது பசு வயிற்றுலன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதனுக்கு உணவு கொடுக்கும் பொழுது நல்லா சமைச்சு கொடுங்க, மனசோட சந்தோஷமாக அதை செஞ்சு கொடுங்க. இது எல்லாம் செஞ்சாலே பெரிய அளவுக்கு நம்ம காசு செலவு பண்ணி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ எதுவுமேங்க நம்ம பெரியவங்களோ நம்ம சித்தர்கள்லாம் சொல்லி வச்ச மாதிரி மனம் போல் வாழ்வு தான். நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் செய்கிறோமோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. அண்ட் ஆன்மீக பரிகார சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.